மூத்த பத்திரிகையாளர் துரைக்கர்ணன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார், வணக்கம். பொன்முடி மற்றும் அவரது மனைவிக்கு சிறை தண்டனை என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தால் தண்டனை விவரங்களாக உறுதி செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுடைய முதற்கட்ட பார்வை. அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்கள் ஒரு குறைந்தபட்ச நேர்மையோடு இருக்க வேண்டும், மக்கள் சேவையை பிரதானப்படுத்த வேண்டும், தங்களுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி சொத்துக்கள் குவிப்பதை தடுக்க வேண்டும் என்கிற உணர்வும் எண்ணமும் உயர்நீதிமன்றத்திற்கும் உச்சநீதிமன்றத்திற்கும் ஏற்பட்டிருக்கிறது என்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம். அதாவது இந்த தீர்ப்பில் கீழமை நீதிமன்றம் இந்த திரு பொன்முடியவும் அவருடைய மனைவியும் விடுவித்தது எந்த அளவிற்கு ஒரு தவறான செயல், முறைகேடான விஷயம் என்பதை பற்றி கூட கடுமையான விமர்சனத்தை நீதியரசர் முன்வைத்திருக்கிறார். எனவே இதில் பாரபட்சம் இன்றி வழக்கினுடைய தன்மை, சாட்சிகளினுடைய தன்மை, சொத்துக்களினுடைய ஆவணங்கள் இந்த அடிப்படையில் குற்றம் நிரூபிக்கப்பட்டு இந்த தண்டனை வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த தண்டனை வழங்கியதன் மூலம் இவர் சட்டமன்ற உறுப்பினர் பதவி இழுக்கிறார், அமைச்சர் பதவியும் இழக்கிறார். இது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் மிகப்பெரிய ஒரு பின்னடைவை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். இது ஒரு சரியான நேரத்தில் சரியான தீர்ப்பு. ஏன்னா பல சந்தர்ப்பங்களில் அரசியல் பொது வாழ்வில் இருப்பவர்கள், உச்சபட்ச பொறுப்பில் இருப்பவர்கள் இப்படி மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடிக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அரசினுடைய திட்டங்களுக்கு செலவிடுகிற தொகையை காட்டிலும் இவர்கள் வீடுகளுக்கு செலுகிற தொகை அதிகமாக இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம வலைத்தளங்கள்லையும் அதுலேயும் பார்த்தோம். இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் இந்த முடிவை எடுத்து இந்த தீர்ப்பை வழங்கி இருக்கிறது அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். சொல்கிறோம் துரைக்கர்ண சார், ஏற்கனவே திமுகவை பொறுத்தவரையில் ஊழலற்ற கட்சிகள் அப்படின்றத அவங்க அம்பலப்படுத்தி கொண்டே தான் இருக்கிறார்கள் ஒவ்வொரு தேர்தலுக்கு முன்பாகவும் கூட. ஆனால் ஏற்கனவே செந்தில் பாலாஜி சிறைக்கு சென்று விட்டார், அவருடைய வழக்கு விசாரணை நிலுவையில் இருக்கிறது. இப்போது பொன்முடியும் சிறைக்கு செல்வதாக தீர்ப்பு விவரங்கள் மூலமாக தெரிந்து கொள்ள முடிகிறது. இப்படி அடுத்தடுத்த மூத்த அமைச்சர்களும் திமுகவை சேர்ந்த மூத்த அரசியல்வாதிகளும் சிறைக்கு செல்வதை திமுகவிற்கு எவ்வளவு பெரிய பின்னடைவாக மாறப்போகிறது? நிச்சயமாக நிச்சயமாக. இப்போது இரண்டாவது அமைச்சர் சிறைக்கு போறாரு. இதை தாண்டி அமலாக்கத்துறை மற்றும் சிபிஐனுடைய பிடியில ஒரு 7-8 அமைச்சர்கள் சிக்கி இருக்கிறாங்க. மூத்த அமைச்சர்கள் துரைமுருகன் உட்பட, தங்கம் தென்னரசு உட்பட, KK ராமச்சந்திரன், ரகுபதி என்று பலருமே இந்த விசாரணை வளையத்திற்குள் இருக்கிறார்கள். அடுத்தடுத்து அவர்களுக்கும் தண்டனை உறுதி அப்படிங்கிற மாதிரி தான் தெரிகிறது. எனவே இந்த விஷயம் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஒரு மிகப்பெரிய சரிவை, பின்னடைவை ஏற்படுத்தியிருக்கிறது. மக்கள் மத்தியில் இவர்கள் அம்பலப்பட்டு போய் நிற்கிறார்கள் அப்படிங்கிறதான் நமக்கு தெரிகிறது. கடந்த காலங்களில் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் போது தவறுகள் நடைபெற்றிருக்கிறது, ஊழலில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்று பல்வேறு விதமான புகார்கள் போகும். அந்த புகார்கள் விசாரணை அடிப்படையிலேயே அது நீர்த்து போய்விடும். இதை தாண்டி இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கணும். 1971-76 காலகட்டங்களில் அன்றைய மறைந்த முதலமைச்சர் கருணாநிதி தலைமையிலான அமைச்சரவை இருக்கிற போது அந்த அமைச்சரவையின் மீது கடுமையான குற்றச்சாட்டுகள் இருந்தது. அது தொடர்பாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துறை நிறுவனத் தலைவர் நம்முடைய MGR அவர்களும், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் கல்யாண சுந்தரம் அவர்களும் ஒரு 58 விதமான குற்றச்சாட்டுகளை புகாராக கொடுத்திருந்தாங்க, ஜனாதிபதியிட்ட கொடுத்தாங்க. மத்திய அரசு அதை விசாரித்தது. 1977 28 குற்றச்சாட்டுகளுக்கு அடிப்படை ஆதாரம் இருக்கிறதுன்னு சர்க்காரியா கமிஷனை நியமித்தார்கள். அந்த சர்க்காரியா கமிஷன் சென்னை அடையாறு மல்லிகை இல்லத்தில் 113 முறை கூடி ஏறத்தாழ சாட்சிகள், 1000 மேற்பட்ட சாட்சிகள் விசாரிக்கப்பட்டு அந்த விசாரணையினுடைய அறிக்கை 13,000 பக்கங்கள் இருந்தது. அப்போ சாட்சியம் சொன்ன பல பேர் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்களுக்கு லஞ்சம் கொடுத்ததாகவே சொன்னாங்க. குறிப்பா அந்த பூச்சி மருந்து தெளிக்கிற அந்த இதுல வந்து ஒரு 1 ஏக்கருக்கு இவ்வளவுன்னு பைசா கொண்டு போய் கொடுத்தோம் அப்படின்னு இந்த சிறிய ரக விமானங்களை இயக்குகிற சங்கத்தினுடைய தலைவர் கம்பாட்டான்னு அவர் பேரு, அவர் சொன்னாரு முதலமைச்சர் கருணாநிதியை நம்பி ஏமாந்து விட்டோம். அப்ப எல்லாமே பத்திரிகைகள்ல வந்த செய்திகள். இதெல்லாமே 5 முறை அன்றைய வேளாண்மைத்துறை அமைச்சராக இருந்த அன்பில் தர்மலிங்கத்துக்கு எந்தெந்த தேதியில எவ்வளவு பணம் கொடுத்தேன்லாம் சாட்சியம் சொல்லியிருந்தாரு. அதுல இதை தாண்டி
பல்வேறு விதமான ஊழல்கள், அதாவது கோதுமை பேர ஊழல், அரிசி பேர ஊழல், வீராணம் பைப்பு ஊழல் என்று பல்வேறு விதமான ஊழல்கள், குற்றச்சாட்டுகள். இந்த விசாரித்த இடைக்கால அறிக்கையை சர்க்காரியாக கொடுக்கிற போது முதலமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர்கள் கையூட்டு பெற்றிருக்கிறார்கள், நிர்வாக முறைகேடு செய்திருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லியிருந்தார். ஆனால் அரசியல் ரீதியாக அந்த இதனம் பிரதமராக இருந்த திரு இந்திரா காந்தி அவர்களோடு உடன்பாடு வைத்துக் கொண்டு அதை வந்து மத்திய அரசு போட்டது இந்த சர்க்காரியா கமிஷன் அதை வந்து நீர்த்து போக செய்து விட்டார்கள். அதை அப்படியே கிடப்பில் போட்டாங்க. அன்றைய தினம் அது வழக்கு மன்றம் நீதிமன்றம் சென்று விசாரிக்கப்பட்டால் திரு கருணாநிதி உட்பட பல அமைச்சர்கள் சிறைக்கு அப்போதே சென்றிருப்பார்கள் என்பதுதான் நிதர்சனம். ஆனால் காலம் கடந்து இன்றைக்கும் நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி நாங்கள் லஞ்ச ஊழலுக்கு எதிரானவர்கள், ஊழலுக்கு எதிரான இயக்கம், ஒரு நேர்மையான அரசை தருவோம் என்று வந்தவர்கள் தொடர்ந்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டிருக்கிறார்கள் என்பது வெட்ட வெளிச்சமாகியிருக்கிறது. என்னன்னா இது கூட 2006-2011 காலகட்டத்தில், அதை தாண்டி இந்த 2.5 ஆண்டுகளில் எந்த அளவிற்கு அமைச்சர்கள் தவறு செய்திருக்கிறார்கள், சொத்து குவித்திருக்கிறார்கள் என்கிற விவரமும் வெளிவருகிற பொழுது ஏராளமான அமைச்சர்கள் சிறை கம்பிகளை எண்ணுவார்கள் என்பது உறுதி நிதர்சனம் தந்து. துரைக்கர்ணா சார், மூத்த பத்திரிகையாளரும் கூட நீங்கள், இது போன்ற எத்தனையோ வழக்குகளை நீங்கள் உங்களுடைய பத்திரிகையாளர் வாழ்நாளில் பார்த்திருப்பீர்கள். இப்போ பொன்முடிக்கு இருக்கக்கூடிய அவகாசம் என்பது வெறும் 30 நாட்கள் தான். இந்த 30 நாட்களுக்குள் அவர் உச்சநீதிமன்றத்தில் சென்று நிவாரணம் தேட வேண்டும் என்பதுதான் நீதிபதிகளுடைய அறிவுரை. அப்படி இருக்கக்கூடிய நிலையில் பொன்முடிக்கோ அல்லது அவரது மனைவிக்கோ உச்சநீதிமன்றத்தில் நிவாரணம் கிடைப்பதற்கான வழிவகைகள் இருக்கிறதா இந்த வழக்குகளின் அடிப்படையில்? 99.9% வாய்ப்பே இல்லைன்னு தான் கருதுறேன். ஏன்னா 91-96 காலகட்டத்தில் கல்வித்துறை அமைச்சராக இருந்த மரியாதைக்குரிய பேராசிரியர் பொன்னுசாமி வெறும் 31 லட்சம் ரூபா தான் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து குவித்தது. உயர்நீதிமன்றம் இது போன்ற ஒரு தீர்ப்பை வழங்கினோடனே உச்சநீதிமன்றம் போனார். உச்சநீதிமன்றம் வந்து இந்த வழக்கை பொறுத்தளவில் இதில் பரிசீலிக்கவே முடியாதுன்னு தண்டனையை உறுதிப்படுத்தி வேலூர் சிறைக்கு அடைச்சிட்டாங்க 1.3 வருஷம். இந்த சொத்து குவிப்பு வழக்கை பொறுத்தளவில் நீதிமன்றம் மிக கவனத்தோடும் எச்சரிக்கையோடும் இருக்கும், உறுதியோடும் இருக்கும். மற்ற வழக்குகளில் தப்பிச்சு வந்தாலும் கூட இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க முடியாது என்பது கடந்த கால உதாரணம். பல அமைச்சர்கள் ஏற்கனவே கடந்த கால அமைச்சர்கள் பலர் நம்ம பார்த்துருக்கோம். புலவர் இந்திரகுமாரி, செல்வகணபதி போன்றவர்கள்லாம் சிறை தண்டனை பெற்றிருக்கிறார்கள். எனவே இந்த சொத்து குவிப்பு வழக்கு அதிலேயே இந்த மக்கள் பிரதிநிதி சட்டம் 8(1)படி ஒருவர் குற்றவாளி என்று தீர்ப்பளிக்கப்பட்டு தண்டனை வழங்கப்பட்டால் உச்சநீதிமன்றமும் இதில் வந்து நிச்சயமாக இவர்களை விடுவிப்பதற்கான வாய்ப்பு இல்லைன்னு தான் நான் கருதுறேன். என்னன்னா இந்த வழக்கை பொறுத்தளவில் நீதியரசர் ஆனந்த் வெங்கடேஷ் வந்து இதை சூமோட்டோவாக எடுத்து பண்ணுங்கன்னு சொன்ன உடனே உச்சநீதிமன்றம் சொல்லுது, இப்படி ஒரு நேர்மையான வக்கீல் எங்களுக்கு கிடைச்சது கடவுள்களுடைய கருணை, இது மாதிரி பொது வாழ்வில் இருப்பவர்கள் தவறு செய்தால் அவர்களை தட்டி கேட்கணும், அவர்களுக்கு தண்டனை கொடுக்கணுங்கிற அந்த உணர்வு ஏற்பட்டது என்பது வரவேற்றது உச்சநீதிமன்றம். எனவே உச்சநீதிமன்றத்திலும் இந்த தீர்ப்பு உயர்நீதிமன்ற தீர்ப்பு உறுதிப்படும் அப்படிங்கிற மாதிரி தான் நான் கருதுகிறேன். வழக்கு தொடர்பாகவும் தண்டனை விவரங்கள் தொடர்பாகவும் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு துரைக்கர்ணா அவர்கள்.